ஹலோ ஃபோக்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காஞ்சூரிங் கண்ணப்பன் மூவியை பற்றி நான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமெடி ஆக்டர் சதீஷ் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ ஆக்டராக வந்து இந்த படத்தில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹீரோனா ரெஜினா கேசன்ட்ரா பண்ணியிருக்காங்க. ரெடின் கின்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு. ரெடின் கின்ஸ்லே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவியோட காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விடிவி கணேஷ் நடிச்சிருக்காங்க. மதர் ரோல சரணியாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விடிவி கணேஷோட காமெடி வந்து அவ்வளோவா இங்கே ஒர்க் அவுட் ஆகல. ரெடின் கின்ஸ்லேக்கு தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் நல்லாவே வந்து த்ரில்லர் கண்டு காமெடி ஜோனலில் போயிருக்கு. த்ரில்லிங்னா வந்துட்டு எப்பயும் இருக்க மாதிரி பேய்ஸே இல்லை. இந்த ஜோனல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ட்ரீம் கேட்சோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ட்ரீம் கேட்சோ. அது என்ன அப்படின்னா, சதீஷ் வந்து ஒரு கேமராக இருப்பார். அவருக்கு வந்து கேமிங் ஃபீல்டில் போய் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதில் போய் சாதிக்கணும்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து தண்ணி வராமல் போயிடும். கிணத்துல போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு திங்ஸ் கிடைக்கும். அந்த திங்ஸ்லேருந்து அவர் ஒரு ரெக்கையை பிச்சுருவார். அது மூலிமா வந்து அவருக்கு அந்த ட்ரீம் கேச்சர் வந்துடும். அவர் தூங்கும் போதெல்லாம் வந்து அந்த ட்ரீமில் வந்து ஒரு பங்களாக்குள்ளே போயிடுவார். அந்த பங்களாவில் ஆல்ரெடி பேய் இருக்கும். அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகி வராரா இல்லையா தான் கதை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து போர் அடிக்கிற மாதிரி அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் லேக்கிங் சீன்ஸாக இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக பாட்டே கிடையாது. ஆனால் யுவன் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிஜிஎம் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மூலயமா. கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒன் டைம் அது பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோ ஆச்சு. பை பை ஃபோக்ஸ்.